வணக்கம். நான் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன், ஆனால் தியானம் எல்லாமே பண்ணியிருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தது. சரி, என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னடா, 10-12 வருஷமாக நாமளும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே திருப்தியாக இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சித்ரான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க இது. ஆனால் நேற்று வந்து கிளாஸ் அட்டன் பண்ண உடனே பார்த்திங்க, எனக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளே வந்து பாரமாக இருந்தது ஃப்ரீ ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்தது. நம்ம ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அது எல்லாத்துக்கும் பகவத் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அனுராதா, நான் சென்னை முகப்பேரில் இருக்கேன். நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயுமே மனசை பற்றி எனக்கு முழுமை நிறைவு கிடைக்கல. இங்கே மனசுக்கு எதுவுமே வேலை இல்லைன்றது புரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆத்மார்த்தமான வழி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அதுக்கு பகவத் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் கீதா. நான் ஃபஸ்ட்டு ஞான முகாம் வந்து லாஸ்ட் டிசம்பர் சேலமில் நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு வந்து நான் அதில் கொஞ்சம் பார்த்து அதன்படி நடக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் என்னால் முடியல. திருப்பியும் இந்த ரெண்டாவது ஞான முகாம் அன்னைக்கு இப்போ அட்டன் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். இது நான் நிறைய எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லா ஏற்பட்டது, கொஞ்சம் தேவைப்பட்டது. இன்றைக்கி அதை நான் நிறையா கற்றுண்டேன். அதுக்கு பகவத் ஐயா அவர்களுக்கும் ஜீவமணி சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மைண்டு ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குன்னா, மார்னிங்கே நான் ஜீவமணி அண்ணாட்ட ஷேர் பண்ணேன். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய மைண்டு. அது எவ்வளோ சுதந்திரமாக பறந்து அப்படியே போகிறதோ, எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அதே மாதிரி இருக்குது. இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. குலகிருஷ்ணன், இங்கே வரும்போது நான் பல கேள்விகளோடு வந்தேன், ஒரு விடையோடு கிளம்புறேன். நன்றி. அவ்வளோதான். என் பேர் நவீன், நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி 2 ஞான முகாம் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 3வது ஞான முகாம். ஸோ நம்ம பகவத் மிஷனோட மெயின் எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ரீத்திங் வந்து ஜென்ரலாக மெடிடேஷன்ஸ் எல்லாம் ப்ரீத்திங்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனுடைய ஒரு உள்கருத்து என்னென்னா, ஆக்சுவலாக அதுவே வந்து இயங்கிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்டும் வந்து அதுவே இயங்கிகிட்ருக்குது அப்படின்றது தான் நம்மளோட எசன்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு போராட்டத்தை வந்து நீங்களே தெரிஞ்சு விட்டுருவீங்க. ஸோ ஒன்ஸ் விடும்போது வந்து அந்த லிபரேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பகவத் மிஷனோட மெயின் கருத்து. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ரியல் லைஃப்பில் ஸோ ஒரு ஒருத்தர் மேலே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வெளியே வந்து நம்ம ஒரு நாடகம் மாதிரி தான் நடத்திட்டுருக்கோம். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த லிபரேஷன்ன்ற ஒரு ஸ்டேட் நீங்கள் ஆனதும், ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. குழந்தை எப்படி உள்ளுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காமல் வெளியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுதோ, ஸோ அந்த மாதிரி வெறும் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு மனக்கசப்புகள், ஒரு ஒரு மனசில் ஏற்படக்கூடிய பிறரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஸோ ஒருத்தர் எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மைண்ட் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி கண்டிஷனாக கொண்டு வந்துடுது. இந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னா இவங்க இப்படி தான் பேசுவாங்க, ஸோ இவங்க இந்த மாதிரி தான், ஸோ இவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அண்டர் எஸ்டிமேஷன் வந்து நம்மளுக்குள்ளேருந்து பிரேக் ஆகிடுது. அது பிரேக் ஆகும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு மினிஸ்டர் வந்தாலும் சரி, ஒரு நார்மலாக ஒரு செக்யூரிட்டி பர்சன் வந்தாலும் சரி, ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனை உங்களுக்கு வந்துடுது. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருது. ஸோ நீங்கள் ஒருத்தரை வந்து ஒருத்தர் உங்களை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக பார்த்தாலும் நீங்கள் ஒருத்தரை ஸ்ட்ரேஞ்சராக பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி பார்க்காத இருக்கும் போது அவங்களோட இயல்பு மாறுது. ஸோ அவங்க இயல்பு மாறும்போது அந்த இடத்துல ஒரு பீஸுன்ற ஒரு ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கக்கூடிய அந்த வாரில், இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து போயிட்டுருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னாச்சும் அந்த பிரசிடெண்ட்டோட கண்ணுக்கு போயிடணும். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த அகத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டம் வந்து நின்றுடும். ஸோ வெளியே அந்த போரும் நின்றுடும்ன்றது வந்து 100% உண்மை. ஸோ இது வந்து சாதாரண புரிதல் இல்லை.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சாதாரணமாக தெரியும், ஆனால் அதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு புரிதல் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எப்படின்னா அவங்க கையில் போய் சேர்ந்துடணும், சேர்ந்துட்டு அந்த வாரானது நின்றுடணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜீவமணி சார், சரவணன் சார், ஸோ பகவத் ஐயா, பகவத் ஐயா மட்டும் இதை வந்து ஆக்சுவலாக காலம் ஒரு ஒரு காலம்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பகவத் காலம் இது. ஸோ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லுவாங்க, அது வந்து பகவத் காலம். ஸோ பகவத் ஐயாவினுடைய காலம் இது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இப்படி புரிஞ்சிக்கிட்டு ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஞானி ஆகலாம் அப்படின்றத வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் ஏதோ ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பெரிய ஒரு ஒரு மலை முகடுகள், ஸோ ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அங்கே போனவங்களுக்கும் வந்து ஆக்சுவலாக இதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரம்மம் பிரம்மச்சரியன் அப்படின்னு. ஸோ அந்த சதா சர்வகாலமாக எண்ணம் வந்து தோன்றிகிட்டே இருக்கும். அந்த தோன்றக்கூடிய எண்ணத்தை வந்து விடக்கூடிய ஒரு இது தான் வந்து பிரம்மம், பிரம்மத்தை அறிந்த ஒரு இவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் யோகின்னு சொல்லுவாங்க, யோகி. அது எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து ஐயா சொல்கிற அந்த எசன்ஸை நீங்கள் எந்த அமைப்பில் வேணாலும் போட்டு பாருங்கள், அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தான் வந்து ஐயானுடைய புரிதல். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் லைஃப்லேயும் இல்லாமல் ஆன்மீக லைஃப்லேயும் இல்லாமல் ஸோ நம்ம ஒரு ரெண்டும் கட்டானா ஆயிடுறோம். நம்ம வந்து கோயிலுக்கு போகமாட்டோம், நம்ம ஏதாச்சும் அதை பற்றி விமர்சனங்கள் பேசுகிறது, இல்லை நான் இந்த அமைப்பில் இருக்கேன், என்னோடய அமைப்பு தான் ஒஸ்தி, நான் அந்த அமைப்பில் இருக்கேன், அந்த அமைப்பு தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்டே வந்து இங்கே முடிஞ்சிருது. நம்ம ஆர்கியூவே பண்ண மாட்டோம், என்னோடய அமைப்பில் வந்து நான் இப்படி இப்படி ஒஸ்தியாக சொல்லியிருக்காங்க, என்னோடய குரு அப்படி சொல்லியிருக்கார், இப்படி சொல்லியிருக்காருன்ற ஒரு 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 ஆணவம் வந்து பழுத்து கொட்டியிருது இங்கே. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆணவமே அழிந்து போயிட்டு ஸோ நம்ம ஒரு 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 நல்ல ஒரு மனுஷனாக இதுதான் லிவிங் அண்ட் ஆர்ட். ஸோ ஆர்ட் ஆஃப் லிவிங் நிறைய இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்ட் ஆஃப் லிவிங்கிறது இது தான். ஸோ இதுதான் வந்து ரியலாகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம். திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, தேங்க்யூ.